பாருங்க, தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம். ஒரு 200 150 கிராம் எண்ணெய், பட்டை கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நம்ம பிரியாணி இலை. அடுத்தது பச்சை மிளகா. பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம். வெங்காயம் நல்லா வளர்ந்துருக்கா, கொஞ்சோண்டு உப்பு பாருங்க. 3 கிலோ சாப்பாட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு. போட்டாச்சுலாம் புதினா ஒரு 1/2 கட்டு. ஒரு 1/2 கிலோ தக்காளி. அரிசி வந்து 3 கிலோ. வந்து உப்பு புதுசூடு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. கரம் மசாலா 1 ஸ்பூனு. மல்லி 1 ஸ்பூனு. அவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா வணங்கி தக்காளி எல்லாம் ஃபுல்லாக நல்லா வணங்க அப்புறம் எடுத்து சாப்பாடு பின்னாடி பாருங்க, சாப்பாடு வடிச்சு வச்சுருவோம். தக்காளி நல்லா வணங்க அப்புறம் கடைசியாக எடுத்து சாப்பாட்டோட கலந்து வச்சிட வேண்டியதுதான். போட்டு கிளறி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் சாப்பாட்டும் தக்காளியும். அப்போதான் தக்காளி சாப்பாடு டேஸ்டாக இருக்கும். தக்காளி வந்து அதே இது தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வணங்கணும். வச்ச தக்காளியை சாப்பாட்டில் கொட்டி தக்காளி சாப்பாட்டை கிளறுறோம்.